அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலேயே முதன் முதலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு 350 அடி உயரத்தில் சிலை நிறுவப்படும் என்று அறிவித்த மகாராஷ்டிரா மாநில அரசுக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அண்மையிலே பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை தமிழ் புலிகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். இது முழுக்க முழுக்க அவதூறு பரப்பி வருகிற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எல்லா இயக்கங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். அவதூறை பரப்பிய ரஜினிகாந்த் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற வேளையில் நான் மன்னிப்பு கேட்க முடியாது என்று மீண்டும் ஒரு திமிர்த்தனமான பேச்சை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசி வருகிறார். இதை வன்மையாக கண்டிப்பது அல்லாமல் தந்தை பெரியாரை பற்றிய அவதூறு பேச்சை ரஜினிகாந்த் அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய அளவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்துக்கு எதிராக தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட தோழமை இயக்கங்களோடு ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய வலுவான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து போராடுகிற ஜனநாயக சக்திகளை கேலி செய்வது அல்லது கிண்டலாக பார்ப்பது. நிச்சயமாக இதனுடைய விளைவுகளை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் சந்திப்பார். அவர் தேர்தலிலே வர வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை மையமாக வைத்துக் கொண்டு குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பிஜேபி உள்ளிட்ட இந்துத்துவ சக்திகளுடைய கைகூலியாக செயல்படுகிறார். அவருக்கு இந்த சக்திகள் எல்லாம் துணை நிற்கிறார்கள் என்கின்ற அந்த திமிரோடு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசி வருகிறார்கள். இது தமிழக பூமி, தந்தை பெரியார் பூமி. எனவே இங்கே இந்துத்துவ சக்திகளுடைய அந்த கருத்துகள் எடுபடாது என்பதை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் விரைவில் உணர்வார்கள். நடக்கல, ஒரு பத்திரிகை செய்தியை காட்டுறாரு. அந்த பத்திரிகை செய்தி உண்மையானது அல்ல, அது முழுக்க முழுக்க துக்குளக்கு போன்ற இந்துத்துவாவினுடைய பத்திரிகைகள். எனவே அன்னைக்கு நடந்த அந்த செய்தி, ரஜினிகாந்த் குறிப்பிட்ட அந்த செய்தி நடக்கவே இல்லை, அந்த வரலாறு நடக்கவே இல்லை. அதை பத்தின தெளிவான விஷயங்களை சுபவீர பாண்டியன், குளத்தூர் மணி, தனது எல்லா தலைவர்களும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால அது நடந்த வரலாறு அல்ல, நடந்த செய்தி அல்ல. திட்டமிட்டு பெரியாரை அவமானப்படுத்த வேண்டும், அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பாசிச கருத்து. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.